முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவும் 40க்கு 40 வெற்றி விழாவும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு பாராட்டு விழாவும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருந்தகை உட்பட்ட இந்தியா கூட்டணியின் தலைவர் பெருமக்களே, இங்கே வெற்றி விழாவில் சிறப்புரை ஆற்ற வருகை தர இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் தமிழக மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவர் அண்ணன் தளபதி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, இந்தியா கூட்டணியின் தலைவர் பெருமக்களே, இந்த வெற்றி என்பது இந்தியா கூட்டணியின் வெற்றி என்று சொன்னாலும் இந்தியாவே கொண்டாடுகின்ற தமிழ்நாட்டின் வெற்றி என்று நாம் சொல்லலாம். இதற்கு முழு முதற் காரணமாக இருந்த நம்முடைய அண்ணன் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அவர்களுடைய உண்மை, உழைப்பு, நேர்மை இந்தியா முழுவதும் இன்று எதிரொலித்து கொண்டிருக்கின்றன. திட்டங்கள் போடுகிறோம், நிதி ஒதுக்குகிறோம், அதோடு மட்டும் நின்று விடாமல் அந்த திட்டப்பணிகள் எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு சென்றடைகிறது என்று அணு அணுவாக அதை ஆராய்ந்து ஆய்வு செய்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இந்த 3 ஆண்டுகள் ஆட்சியின் நற்சான்றிதழாக தமிழ்நாட்டு மக்கள் 40 நமக்கு கொடையாக அளித்திருக்கிறார்கள். இது சாதாரண உழைப்பில்லை. 24 மணி நேரமும் மக்களை நேசிக்கின்ற தலைவராக அண்ணன் தளபதி அவர்கள் விளங்கியதால் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், கூட்டணியின் தலைவர்கள் அனைவரும் எடுத்த முன்னெடுப்பு இது மாபெரும் வெற்றியாக மாறியிருக்கிறது. ஒரு தமிழன் என்ற முறையில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த நாள் கடந்த வாரத்தில் புதுடெல்லியிலே நடந்த காங்கிரஸ் கமிட்டியின் காரியகர்த்தா கூட்டத்தில் ஒரு அசாமி தலைவர் வருகிறார். அசாமி மொழியிலே பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார் என்று புரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் புரிகிறது, ஸ்டாலின் ஜி என்று கடைசியாக முடிக்கிறார். மேற்கு வங்கத்தில் இருந்து பெங்காலியிலே பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று புரியவில்லை. கடைசியில் ஸ்டாலின் ஜி என்று முடிக்கிறார். எல்லோரும் பேசுவதெல்லாம் என்ன பேசினார்கள் என்றால், இந்த 40க்கு 40 எப்படி சாத்தியம் தமிழகத்தில் என்ற ஆய்வு நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு நான் நண்பர்களிடம் தலைவரிடம் சொன்னேன், இது சாதாரணமான சாத்தியமில்லை. 3 ஆண்டுகால கடினமான உழைப்பு, 3 ஆண்டுகள் போட்ட திட்டங்கள், நிதி ஒதுக்கினால் போதாது, அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை கண்காணிக்க வேண்டும். இந்தியாவிலே அப்படி ஒரு முதலமைச்சர் கண்காணித்தார், வெற்றி பெற்றார் என்றால் எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் என்று ஓங்கி உரைத்துக் கொண்டிருந்தோம். தமிழ்நாட்டுக்கு பெருமை, தமிழர்களுக்கு பெருமை. இந்த பெருமையை தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். திட்டங்கள் போடுவது எப்படி, அதை செயலாற்றுவது எப்படி, நடைமுறைப்படுத்துவது எப்படி, இதையெல்லாம் நான் நூலகத்திலே படிக்கும் பொழுது, கடந்த 10 ஆண்டுகளாக 110 விதியின் கீழ் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். எதையும் முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் கலைஞர் கால ஆட்சியில், இந்த 3 ஆண்டுகால ஆட்சியில 110 விதியை படித்து பார்த்தால், 110 விதியின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிப்பார், 1 மாதத்தில் திட்டம் நடைமுறைக்கு வரும், நடந்து கொண்டிருக்கும், அடுத்த கூட்டத்தொடர் தொடங்குவதற்குள் அதற்கு ஒரு முடிவு ஏற்படும். இப்படி ஆட்சி செய்தால் இன்னும் 25 ஆண்டுகளுக்கு நம்முடைய கூட்டணியை, நம்முடைய முதலமைச்சரை யாராலும் அசைக்க முடியாது என்ற வரலாறு படைக்கப் போகிறது. இந்து பத்திரிகையில் ஒரு மிகப்பெரிய செய்தி எழுதியிருக்கிறார்கள். ராமர் கோவில் அமைந்திருந்த அயோத்தியில் அங்கே இந்தியா கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். வெற்றி பெற்றவர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர், தொகுதியோ பொது தொகுதி என்று. அதை படிக்கும் பொழுதே இன்று 100 ஆண்டு விழாவை முத்தமிழறிஞர் கலைஞருக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனக்கு நினைவுக்கு வந்ததெல்லாம் உத்தரப்பிரதேச பைசாபாத்தில் இந்த வரலாறு அதிசயம் நடந்திருக்கிறது என்றால், அது எங்கிருந்து புறப்பட்டது? முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இதே மண்ணில சிடி தண்டபாணி அவர்களை பொது தொகுதியிலே நிற்க வச்சு வெற்றி பெற வைத்தாரே, அந்த தீப்பொறி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீப்பொறியாக தமிழ்நாட்டில் இருந்து உத்தரப்பிரதேசத்திற்கு சென்றிருக்கிறது. அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவருடைய வழித்தோன்றலாக
தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவராக இருக்கின்ற அண்ணன் தளபதி அவர்கள் இன்று அடுத்த தேர்தலுக்கு என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுப்பது என்பதே புரியவில்லை. எல்லா தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டார். இன்னும் வாக்குறுதி கொடுக்காத இதை மாதம் மாதம் அறிவித்துக் கொண்டே வருகிறார். அது புதுமை பெண் திட்டமாகட்டும், மக்களை தேடி மருத்துவமாகட்டும், எண்ணும் எழுத்தமாகட்டும், இல்லம் தேடி கல்வியாகட்டும், இண்டுயிர் காப்பம் 48 ஆகட்டும், இப்பொழுது ஒரு புதிய அறிவிப்பை செய்திருக்கிறார் தமிழ் புதல்வன் என்று. இதையெல்லாம் இந்தியாவிலுள்ள முதலமைச்சர்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆற்றலும் இப்படிப்பட்ட துணிச்சலும் நிதி ஆதாரமே தமிழ்நாட்டில் இல்லையே, எப்படி இதையெல்லாம் நிறைவேற்ற முடிகிறது? கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில கொள்ளையடித்து கஜானாவை காலி செய்து சுரண்டி எடுத்து சென்று விட்டார்கள். ஒரு நிதி ஆளுமை மேலாண்மையும் கிடையாது. ஆனால் திறமையாக நிதி மேலாண்மை கையாண்டு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில் கடைசியில் வைத்து போட்ட துறைகள் எல்லாம் இன்று முன்னணி துறையாக தொழில் புரட்சியில ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. உலகமே திரும்பி பார்க்கின்ற தொழில் புரட்சி தமிழ்நாட்டில் இந்த 3 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. என் அருமை பெரியோர்களே, இந்தியா கூட்டணியுள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், அந்த கூட்டணியை சார்ந்தவர்கள் துயரத்தில் இருக்கிறார்கள். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கோவைக்கு வந்தார். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவரோட கைகோர்த்து அந்த மேடையிலே சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில அரசியல் தலைவர்களை நான் அண்ணன் என்று கூப்பிடவில்லை, ஆனால் முதல் முறையாக உங்களை அண்ணன் என்று நான் அழைக்கிறேன் என்று சொன்னார். இந்த உறவு நேற்று ஏற்பட்ட உறவு இல்லை. காலங்காலமாக தந்தை ஈவேரா பெரியார் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜருடன் கொண்ட உறவு, 1954 இடைத்தேர்தலில் குடியாத்தத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் போட்டியிடும் பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள், நாங்கள் போட்டியிடவில்லை, பெருந்தலைவர் காமராஜர் வெற்றி பெற வேண்டும் என்று ஆதரித்தார். அந்த உறவு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கல்வி நாளாக பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை கொண்டாடினார, அரசு ஆணை மட்டுமில்லை சட்டம் இயற்றினார். அந்த உறவு, அந்த உறவு தொடர்ந்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கான உறவாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அண்ணன் தளபதி அவர்களும் அரசியல் உறவு மட்டுமல்ல, அதற்கு மேல் இருக்கின்ற பின்னை பிடிந்த உண்மையான உறவை அவர்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இன்னும் 25 ஆண்டுகளுக்கு இந்த கூட்டணியை யாரும் அசைக்க முடியாது. இந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டு மக்களின் நலனை முன்னேற்ற செய்வதற்கான கூட்டணி. எஃகு கோட்டை போல இருக்கின்ற கூட்டணி. இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெறும் என்று நான் இங்கு ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். ஆகவே 40 நமது என்று எப்படி வந்தது என்றால், அண்ணன் தளபதியுடைய உண்மை, உழைப்பு, நேர்மை. இங்கு சொன்ன தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள், தொகுதியை விட்டு கொடுத்தார், சங்கடம் இருக்கும், மிகவும் கடினமான மோதல் இருக்கும் என்ற தொகுதியை அவர் எடுத்துக்கொண்டார் என்று. காலையில் எழுந்தவுடன் தொலைபேசியில எந்தெந்த தொகுதியில என்னென்ன நிலவரம் என்று அக்கறையோடு தன்னுடைய வேட்பாளர்களை விட கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட முயற்சி எண்ணில் அடங்காத அது முயற்சியாகும். அந்த திறமையை, அந்த நியாயமான கண்ணியமான தலைவரை நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம். அண்ணன் தளபதி அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கம் என்றென்றும் உறுதுணையாக இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள தலைவர்கள் அனைவரும் உங்களை வாழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள். இன்று காலையில் எங்களுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சென்னைக்கு வந்து இறங்கியவுடன் சொன்னார், என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் அவரிடம் தெரிவியுங்கள், இது சாதாரண செய்தி அல்ல 40 என்பது அவருடைய உழைப்பு, அவருடைய உழைப்பு, அவருடைய உழைப்பு என்று சொன்னார். ஆகவே இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி, எஃகு கூட்டை கூட்டணி, இன்னும் 4 நூற்றாண்டுகளுக்கு வெற்றி கூட்டணியாக மாறும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.